அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நாசமாய் போனேன் சிறையில் புலம்பும் அபிராமி. கள்ளக்காதலின் அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நாசமாய் போனேன் என்று குன்றத்தூரைச் சேர்ந்த அபிராமி புலம்பியுள்ளார். கடந்த ஒரு வாரமாக குன்றத்தூர் அபிராமி பற்றிய செய்திகள் தான் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வலம் வருகின்றன. பிரியாணி கடை ஊழியர் சுந்தரத்துடன் மலர்ந்த கள்ளக்காதல் 2 குழந்தைகளை ஈவி இரக்கமின்றி கொலை செய்ய வைத்தது அபிராமியை. காதல் கணவரையும் கொள்ள சதித்திட்டம் தீட்டியது. அபிராமி அளித்த வாக்குமூலத்தில் இதெல்லாம் தெரிய வந்துள்ளது. சுந்தரத்துடனான கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் குழந்தைகளை கொன்றதாக ஒப்புக்கொண்டார் அபிராமி. அவரது வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கள்ளக்காதலன் ஆலோசனைப்படியே அனைத்தையும் செய்து முடித்ததாக தெரிவித்துள்ளார் அபிராமி. கடந்த சில நாட்களாக சிறையில் யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்த அபிராமி தற்போது சக கைதிகளிடம் பேசத் தொடங்கியுள்ளார். இதில் பல திடுக்கிடும் தகவல்களையும் அவர் கூறி வருகிறார். உன் குழந்தைகளையும் கணவரையும் கொன்றால்தான் நாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்று கள்ளக்காதலன் சுந்தரம் கூறியதை கேட்டு என் குழந்தைகளை நானே கொன்றுவிட்டேன் என்று புலம்பியுள்ளார் அபிராமி. சுந்தரத்தின் மீதான காதலும் தீராத வெறியும் என் கண்களை மறைத்துவிட்டது என்றும் கள்ளக்காதலன் கூறிய அந்த ஒரு வார்த்தையை நம்பி ஏமாந்து நிற்கதியாய் நிற்கிறேன் என்றும் அபிராமி சக கைதிகளிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.